வெல்கம் டு டுடேஸ் எபிசோட். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் உங்க கூட என்ன ஷேர் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட பாஸ்போர்ட் ரினியூவலுக்கு தாங்க போயிட்டு இருக்கோம். ஆக்சுவலா முடியறதுக்கு என்ன இருக்குல்ல, ஒரு வருஷம் மேல இருக்கு. இருந்தாலும் லைக் பாஸ்போர்ட் ரினியூ பண்ணிடலாம், ஏன்னா இந்த அது மேரேஜ் முன்னாடி எடுத்த பாஸ்போர்ட், இந்த ஸ்பௌஸ் நேம் ஆட் பண்றது இதெல்லாம் பண்ணிடலாம். பண்ணா ஒரு 10 இயர்ஸ்க்கு திரும்ப கொடுப்பாங்க, ப்ராப்ளம் இல்லாம இருக்கும். இப்ப நம்ம தெரியல, நம்ம விசிட்டர் விசாலாம் ஏதாவது ஒரு கண்ட்ரிக்கு எடுக்கிறோம் அப்படின்னா இந்த பாஸ்போர்ட் வேலிடிட்டி இல்லாம ஏதாவது பிரச்சனை ஆகுமான்னு தெரியல. சரி ஓகே, இங்க தானே BLS இருக்கு, ஒரு அப்பாயின்மெண்ட் போட்டிருக்கேன், இன்னைக்கு போய் அதை செக் பண்ணலாம். ஆனா ஆல்ரெடி அப்பாயின்மெண்ட்க்கு லிட்டில் டிலே, பாத்துக்கலாம். 11 o'clock தானே? ஆமா, இங்க இருந்து பெட்ஃபோர்ட் போகணும்ல. ஓ, 10:30 கிளம்பி இருக்கோம் வீட்ல இருந்து, 11 o'clock குள்ள ரீச் ஆகணும் போய் பாப்போம். ஸோ இன்னைக்கு வந்து அந்த பாஸ்போர்ட் ரினியூவல் தான் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கான ப்ராசஸ், என்ன டாக்குமெண்ட்ஸ் இங்கே கேட்குறாங்க, இங்கே என்ன ப்ராசஸ், அதெல்லாம் தான் வந்து உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அண்ட் அப்படியே இன்னைக்கு என்ன பண்ணுறோம் எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஸோ ஆஸ் யூஷுவல், நம்ம என்ன ரினியூவல் என்ன ப்ராசஸ்க்கு போனாலும் நமக்கு டாக்குமெண்ட்ஸ்லாம் ப்ரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போகணும். ஸோ அதுக்காக லைப்ரரிக்கு வந்திருக்கோம், போய் அவங்க பிரிண்ட் அவுட் எல்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க. அது வரைக்கும் அப்படியே சின்னவர் இங்கே இருக்காரு, இப்போதைக்கு எந்த சவுண்டும் இல்லை. ஹாய் ரியான், படுத்திருக்காரு, போறத பாத்துட்டாருனா சத்தம் போடுவாரு. அப்பா போய் எப்படியாவது நல்லபடியா அந்த பாஸ்போர்ட் ரினியூவல முடிச்சுட்டு வரணும். லைப்ரரியில பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்குள்ள பாத்தீங்கன்னா அழ ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ எங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டுக்கும் டைம் ஆகுது, அதனால ஈஸ்வரோட கார் சீட் எடுத்துட்டு நான் பின்னாடி வந்துட்டேன். ஜாலியா ஓட்டுறிய முன்னாடி உட்காந்து, இந்த பக்கம்லாம் இப்பதான் ஒழுங்கா தெரியுது. நேத்து கடைக்கு போனோம், அப்பயும் அப்படிதான், கடையில இருந்து வீட்டுக்கு வர வரைக்கும் அழுக. எல்லா பொம்மையும் எடுத்து போட்டு இப்ப கன்சோல் பண்ணிருக்கேன். இறங்கி நடக்கிற ஏஜ், புடிச்சு போடவும் பிடிக்க மாட்டேங்குது. என்னடா என்ன புடிச்சு போடுறீங்க, நான் இறங்கி அந்த மரத்தெல்லாம் தொடணும் அப்படின்னு இருக்கு போல்றீங்க. கார்ல போனாலே கடுப்பாயிரு. இதனாலயே நிறைய எங்கேயும் போக முடியல, பிளான் பண்ணவே பயமா இருக்கு, என்ன பண்ணுவானோ இன்னைக்கு அப்படின்னு. அடுத்த ஒரு ட்ரிப் போறது வேற பயமா இருக்கு. இன்னொன்னு என்ன பிரச்சனைனா, குழந்தைய கூட்டு போறதுல வேற நாங்க இப்பதான் வந்து கொஞ்சம் மில்க் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கோம் அவருக்கு, நார்மல் அந்த கவு மில்க். அது எப்படி வெளில போனா காய்ச்சி குடுக்கறது, ஏன்னா அப்படியா டிம்ல கிடைக்குமா? ஏன்னா இவர் சம்டேஸ் என்ன பண்ணுவார்னா, சாலிட் ஃபுட்டே எடுக்க மாட்டாரு, எப்படி கொடுத்தாலும் சாப்பிடாம பாலை குடிச்சே உயிர் வாழ்ந்துப்பாரு. வீட்டுல இருந்தா ஓகே, காய்ச்சி காய்ச்சி வந்து கொடுத்துப்பேன் எவ்வளவு வேணுமோ, பட் வெளில போகும்போது அதெல்லாம் வந்து மேனேஜ் பண்ணணும். ஸோ இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஈஷர்க்கெலாம் எங்களுக்கு கஷ்டமே தெரிஞ்சதில்லை, நாங்கள் பாட்டு கையில் எடுத்துகிட்டு போயிடுவோம், என்ஃபெமில் அந்த பவுடர் எடுத்துகிட்டு போயிடுவோம். அங்கே வெள்ளையும் கிடைக்கும், வெள்ளையும் போய் வாங்கிப்போம் எல்லா இடத்துலையும். அவர் கேட்கவும் மாட்டார், என்ன கொடுக்குறோமோ டயத்துக்கு சாப்பிட்டுப்பாரு. இவரெல்லாம் வந்து சூஸியா, நான் இப்போ பால் கேட்குறோட்டா எனக்கு பால் தான் வேணும் அப்படின்ற மாதிரி. ஓ, அதான் கொஞ்சம் வந்து பயமாவும் இருக்கு, பட் அதுக்குன்னு வீட்லயே உட்காந்துட முடியாதுல்ல, கொஞ்சம் வெளில போய் யா கொஞ்சம் பசங்களையும் வெயில்ல நம்ம கூப்பிட்டு போனோம். ஸோ கூப்பிட்டு போய் நம்மளும் கத்துப்போம் எல்லாத்தையும். பெயிண்ட் அடிக்கிறாங்க, இந்த இது ஏதோ ஏதோ நியூவா சிம்பிள் சேஞ்ச் பண்றாங்க போல, நல்லா இருக்குல்ல உலகமே, பிரைட்டா இருக்குது. போயிட்டு ரிட்டர்ன் வந்தாச்சு, அப்ளிகேஷன்லாம் கொஞ்சம் கரெக்ஷன்லாம் சொல்லியிருக்காங்க. அண்ட் இதில் வந்து ஒரு நியூவாக ஒரு திங்கும் வந்து கற்றுக்கிட்டோம் நாங்கள். உங்களுக்குலாம் வந்து PR இப்போ வந்து வந்துருச்சு, எக்கோ PR வந்து வச்சுருக்கீங்க அப்படின்னா, PR வச்சுருக்கீங்க எதுனாலும், யா PR வச்சுருக்கீங்க, எக்கோ PR வந்துருச்சுன்னா
கனடியன் அட்ரஸ் வந்து ப்ரொவைட் பண்ணணும். இதுல வந்து நம்ம பாஸ்போர்ட்ல பிரிண்ட் ஆகிற அட்ரஸ் வந்து கனடா அட்ரஸ் பிரிண்ட் ஆகும், இந்தியா அட்ரஸ் பிரிண்ட் ஆகாது. நான் கனடா அட்ரஸும் கொடுத்துருக்கேன், இந்தியா அட்ரஸும் கொடுத்துருக்கேன். நான் இந்தியா அட்ரஸை பிரைமரியா போட்டு கனடா அட்ரஸை செகண்டரியா போட்டிருக்கேன். அப்படி போடக்கூடாதான், அதை பிரைமரி செகண்டரியா போடணுமா? பிசிசி அப்ப அப்படி பாஸ்போர்ட்ல என்ன இருக்கோ அதை டைப் பண்ணுன்னு சொன்னாங்க. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, நீ சிட்டி மட்டும் டைப் பண்ண, ஸ்டேட் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா புல் பண்ணிக்கும். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வந்து எதுலையுமே இல்லை. ஆக்சுவலா நான் பிசிசி மாதிரியே பண்ணேன். போயிட்டு இருந்தாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். என்ன ஒரு ஸ்பெஷல் திங் நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, குழந்தை வச்சிருந்ததுனால இந்த பிரீமியம் லான்ச்க்கு வந்து பின்னாடி ஷோஃபா மாதிரி போட்டு வச்சிருக்காங்க. அதுல குழந்தை வச்சிருக்கவங்க இந்த பிரீமியம்க்கு பே பண்ணி வராங்க. இந்த மாதிரி இந்த அப்ளிகேஷன் கரெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு, சிலருக்கு அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் கரெக்டா வந்து ஃபில் பண்ண தெரியாது. அவங்க எல்லாம் எப்படின்னா $150 பே பண்ணி ஒரு பிரீமியமா எடுத்துக்கிட்டு, $150 பே பண்ணி பிரீமியம் லான்ச் வந்து ஆட் பண்ணிக்கிட்டு அவங்களே வந்து ஹெல்ப் பண்ணிடுவாங்க. ஒரு பர்சன் உங்களுக்கு வந்து ஃபார்ம் எல்லாம் ஃபில் பண்ணி தர்றது, ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருந்தால் அவங்களே பண்ணி கொடுக்கறது, அது எல்லாமே வந்து அவங்க பண்ணிடுவாங்க. ஸோ அங்கே வந்து உட்கார வச்சிருந்தாங்க. போய் அங்கே ரொம்ப நேரம் உட்காந்துருந்தோம். அந்த 11:00 அப்பாயின்மெண்ட் வரும்போது எங்களை கூப்பிட்டாங்க. ஸோ போனோம். போன உடனேவே வந்து சொல்லிட்டாங்க, இது மாதிரி சேஞ்சஸ் இருக்கு, அதை மட்டும் நான் ஃபர்ஸ்ட் சொல்றேன் அப்படின்னதே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகே இன்னைக்கு நடக்க போறது இல்ல அப்படின்னு. ஸோ போய் நிறைய கொஞ்சம் சேஞ்சஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வரலாம். இப்போ உடனே இது வந்து ஒரு சின்ன ஒரு விஷயம் தான். என்ன அப்படின்னா, நான் உனக்கு ஞாபகம் இருக்கா, நம்ம கனடால எதுக்கு போனாலும் சேஞ்ச் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல சேஞ்ச் எழுதிட்டு சைன் போட சொல்லுவாங்க. அவ்வளவுதான். யூஎஸ்ல ஆமா, அவனுக்கு ஞாபகம் இருக்கா? சோ அந்த மாதிரி ஒரு ப்ராசஸிங் இல்ல. இன்னொரு சின்ன சேஞ்ச், பிரைமரிய செகண்டரி, செகண்டரிய பிரைமரிய மாத்திட்டா வேலை முடிச்சு. பட் எக்ஸ்பெக்டட் தான், இவங்கள்ட்ட போய் நம்ம கேட்கவும் கூடாது. அங்கெல்லாம் வந்து கிளியரா போர்டு போட்டுருக்காங்க, ஏதாவது ஃபைன் பண்ணா போலீஸ் கூப்பிடுறேன் அப்படின்னு. ஆக்சுவலா இப்போ என்ன ஆப்ஷன் நமக்கு இருக்கு அப்படின்னா, இந்த மாதிரி ஏதாவது கரெக்ஷன் இருக்கு, நீங்க குயிக்கா உங்களுக்கு பண்ணியே ஆகணும்னா நீங்க அப்படியே பிரீமியம்க்கு ஆஃப் பண்ணிட்டு அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. நீங்க அப்ப அங்கேயே வந்து வெயிட் பண்ணி உட்காந்து உங்க ப்ராசஸ் எல்லாம் முடிச்சுட்டு வந்துடலாம். பட் எனக்கு வந்து இப்பயே பாருங்க, 12:30 ஆயிடுச்சு. நாங்க வெயிட் பண்ணி 11:00 அப்பாயின்மெண்ட்டை கூப்பிட்டு ஒரு கரெக்ஷன் சொல்லி அனுப்புறதுக்கே 12:30 ஆயிடுச்சு. இதுக்கு மேல நான் உட்காந்தேன்னா ஈஸ்வர ஸ்கூல்ல இருந்து பிக் பண்ணணும். இவங்களும் 1 hour தான் பெர்மிஷன் போட்டுட்டு வந்தாங்க. 1 மணி நேரத்துக்குள்ள முடிஞ்சிடும், என்ன பாஸ்போர்ட் ரினிவல் தானே அப்படின்ட்டு அவங்களும் போய் ஒர்க்கை கண்டினியூ பண்ணணும், ஒர்க்கிங் டே. ஸோ யூஸ்வலாகவே எனக்கு கனடாவில் ஹாஸ்பிட்டல் அப்பாயின்மெண்ட்டுன்னு போனாலும் சரி, இந்த மாதிரி எந்த அப்பாயின்மெண்ட்டுன்னு போனாலும் ஒரு நாள் ஃபுல்லாக வந்து போயிடுது. அது என்னன்னு எனக்கு தெரியல. யூஎஸ்ல நமக்கு ஆனால் அந்த மாதிரி ஆனது இல்லைல்ல. அங்கே வந்து கரெக்ட் டைமுக்கு தான் பீடியாட்ரிஷியன் கூப்பிட்டுருவாங்க. அதனால நெக்ஸ்ட் இன்னொரு அப்பாயின்மெண்ட் போட்டு அதனால நெக்ஸ்ட் இன்னொரு அப்பாயின்மெண்ட் போட்டு இதெல்லாம் கரெக்ஷன் பண்ணிட்டு வந்து பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். பட் இட்ஸ் குட், ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து எங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த டைம். இது வேற யாராவது இந்த பிஆர் எடுத்துட்டு ரினியூவல் பண்ணவங்க கிட்ட கேட்டிருந்தோம்னா தெரிஞ்சிருக்கும். பட் நாங்க இப்படி ஒரு தாட்டே வராது இல்ல, நம்ம நார்மலா ரினியூவல் பண்ணும் போது இப்படி ஒன்னு போடணும்னே. அதனால நாங்க பாட்டு போயிட்டோம். ஓகே, ஒரு ஒரு தடவை போகும்போது ஒன்னு ஒண்ணு தெரிஞ்சுக்கிறோம். அண்ட் எங்களுக்கு தெரிஞ்சதை உங்ககிட்டயும் நாங்க ஷேர் பண்றோம். நீங்க யாராவது நெக்ஸ்ட் ரினியூவல் போறீங்கன்னா இதெல்லாம் வந்து ஒரு குட் இன்ஃபர்மேஷன். இதெல்லாம் வந்து கரெக்டா நீங்க பண்ணிட்டு போயிட்டு ஒரே தடவை அப்பாயின்மெண்ட் போட்டு முடிச்சிட்டு வந்துருங்க. ஏன்னா இந்த இப்பெல்லாம் அதையே வந்து நம்ம மாத்திருக்கலாம். நம்மளோட இமிகிரேஷன் ஸ்டேட்டஸ் வந்து விசா இருக்குது இன்னும் 1 வருஷத்துக்கு. நம்ம வந்து விசாவை மட்டும் கொடுத்துட்டு நம்ம பிஆர் ஸ்டேட்டஸ் கொடுக்காம விசாவை மட்டும் கொடுத்து கூட வந்துடலாம். இதே இதை வச்சு ப்ராசஸ் பண்ணிடலாம். இருந்தாலும் அட்ரஸ் அட்ரஸ் வேற, இது வேற, அட்ரஸ் வேற,
அதாவது என்ன சொல்றாங்கன்னா, பேங்க் ஸ்டேட்மெண்ட் வந்து பிசிசிக்கு அக்செப்ட் பண்ணுவாங்களாம். பாஸ்போர்ட்டுக்கு இங்க இவங்க இப்ப லோக்கல் அட்ரஸ் ப்ரூஃப்க்கு வந்து இந்த சிஆர்ஏவோட அந்த இது இருக்கு, அந்த இது ஃபைல் பண்றோம்ல, டாக்ஸ் ஃபைல் பண்றோம்ல, அந்த ஒன்னு சிஆர்ஏவோட அக்னாலஜ்மெண்ட் ஏதோ ஒண்ணு இருக்கும், அசஸ்மெண்ட் நோட்டீஸ் ஒன்னு இருக்கும், அந்த அசஸ்மெண்ட் நோட்டீஸ் கேக்குறாங்க. சோ வந்து உங்ககிட்ட ஒன்னு நாஸ்கோஷி ஐடி இருக்கணும். ஐடி இருந்துச்சுன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. கரண்ட் அட்ரஸ்ல நீங்க எந்த அட்ரஸ்ல இருக்கீங்களோ அதோட ப்ராப்பர் ஐடி இருந்துச்சுன்னா ஐடி கொடுத்துட்டு போயிடலாம். இல்லைன்னா ஏதாவது ஒரு யூட்டிலிட்டி பில் வந்து உங்க பேர்ல இருக்கணும். எனக்கு வந்து ஐடியுமே வந்து கரண்ட் அட்ரஸ்ல இல்ல, யூட்டிலிட்டி பில் எதுவும் இல்லன்றதுனால நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து அவங்க இந்த இதை சொன்னாங்க. ஓகே, நிறைய வந்து கத்துக்கிறோம் புதுசு புதுசா. இன்னைக்கு இது கத்துக்கிட்டோம், அவ்வளவுதான். நெக்ஸ்ட் இன்னும் ஒரு மாசம் கழிச்சு தான் அப்பாயின்மெண்ட் கிடைக்கும். ஆமா, அந்த அப்பாயின்மெண்ட்டுக்கு திரும்ப போட்டு வரணும். இன்னொன்னு வேற இப்ப என்னன்னா, அப்பாயின்மெண்ட்டுக்கும் வந்து பே பண்ணது சொல்லிட்டாங்கல்ல? இல்ல, அப்பாயின்மெண்ட் பே பண்ண சொல்றாங்க, வாக் இன் அவைலபிள் கிடையாது. வந்த புதுசுல வாக் இன் இருக்கும், நோ வாக் இன் அப்பாயின்மெண்ட். அங்க நோட்டீஸ் வந்து ஒட்டிருக்காங்க, ஃபர்தர் நோட்டீஸ். பிரீமியம் லாஞ்ச் எடுத்துக்கோங்க, அவங்க சொல்றதுதான். வேணா பிரீமியம் லாஞ்ச் எடுத்துக்கோங்க, வாக் இன்லாம் கிடையாது. ஆமா, பிரீமியம் லான்ச் எடுத்துட்டு காசு கொடுத்துட்டு நம்ம பண்ணிட்டு வந்துக்கலாம். இல்லைன்னா அப்பாயின்மெண்ட் கரெக்டாக புக் பண்ணிட்டு டயத்துக்கு வந்து பண்ணிக்கலாம், அதுதான் சொல்றாங்க. ஓகே, குட். இன்னைக்கு போன வேலை நடக்கல, ஸோ இன்னொரு நாள் பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு அப்புறம் ஃபர்தராக நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்றது நான் உங்களுக்கு காட்டுறேன். அண்ட் வீட்டில் போயிட்டு என்னென்ன கரெக்ஷன் சொல்லியிருக்காங்க, எப்படி நம்ம ஃபில் பண்ணோம், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை அப்படின்றதும் காட்டுறேன். ஸோ பேக் டு வீடியோ. காலையில் பார்த்துருப்பீங்க, காலையில் நம்ம பாஸ்போர்ட் ரினியூவலுக்கெல்லாம் போயிட்டு வந்தோம். இப்போ ஈவினிங் வெளில கிளம்பியாச்சு. பின்னாடி ரெண்டு பேரும் தூங்கிட்டாங்க. ஸோ ஈவினிங் வந்து கிட்டத்தட்ட 7 மணி. எப்படி இருக்கு பாருங்க, இன்னைக்கு ஆக்சுவலாக பயங்கர கிளவுடியாக இருக்கு, மழை வருது, வெயில் வெளில வருது, மாறி மாறி ஒரு மாதிரி இருக்கு கிளைமேட். இன்னைக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ரெயின்போலாம் வந்துச்சு. ஸோ ஈவினிங் இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹாலிஃபாக்ஸ் பக்கம் தான் வந்திருக்கோம். இங்கே ஹாலிஃபாக்ஸ் ஷாப்பிங் மால் தானே அது பேர், ஹாலிஃபாக்ஸ் ஷாப்பிங் சென்டருக்கு வந்து போக போகிறோம். ரொம்ப நாள் ஆச்சு போய். ஸோ அங்கே ஒரு ஷாப்பிங் பண்ணுற ஒர்க் இருக்குது. ஸோ அதுவும் வந்து அப்படியே உங்களுக்கு காமிச்சிடலாம். நாங்களும் ரொம்ப நாள் கழிச்சு வரோம், ஸோ அதுக்காக தான் எடுக்கிறேன். ஸோ காலையில் போன பாஸ்போர்ட் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒழுங்காக நடக்கலை. பட் திருப்பி வந்து அப்பாயின்மெண்ட் வந்து ட்ரை பண்ணோம். அப்பாயின்மெண்ட் வந்து ஃப்ரீ அப்பாயின்மெண்ட் தான் இல்லைப்பா? இப்போ ஃப்ரீ அப்பாயின்மெண்ட் தான், ஆனால் ஒரு மாதம் கழிச்சு தான் அப்பாயின்மெண்ட். கரெக்டாக தானே பேசுகிறேன்? கரெக்டாக தான் பேசுகிறேன். இல்லை, அப்பாயின்மெண்ட்டுன்னொன்னே என் மைண்ட் ஹாஸ்பிட்டல் போயிடுச்சு. அப்பாயின்மெண்ட் அப்படி. ஸோ ஹாலிஃபாக்ஸ் ஷாப்பிங் சென்டருக்கு வந்தாச்சு. ஸ்கை வியூ இங்கே வந்து நல்லாயிருக்கு. அச்சனம் தான் ஃபர்ஸ்ட் வந்திருக்கோம். நானும் ஈஷும் போயிட்டுருக்கோம். அவங்க நிறையா நான் கூப்பிட்டு வர்றதுனால லிஃப்ட்டை தேடிட்டு இருக்காங்க. மவுண்டைன் வேர் ஹவுஸில் பார்த்தீங்கன்னா கலெக்ஷன்ஸ் நல்லா வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது இது எல்லாமே. தேங்க்யூ. என்ன Daddy, you're going down. Second floor. You should go. நியூவா ஹாலிஃபாக்ஸ் இந்த ஷாப்பிங் சென்டரில் பார்த்தீங்கன்னா டாலர் ராமா ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவும் பார்த்துட்டு போயிடலான்னு தான் வந்திருக்கேன். டாலர் ராமா கொஞ்சம் ஆர்கனைஸ்டாக இருக்குல்ல, பெருசாக
இந்த ஸ்டூல் நல்லா இருக்கு பாருங்க. முடிச்சுட்டு வந்தாச்சு. எப்படி இருக்கு பாருங்க உலகம், பாதி உலகம் இருட்டா இருக்கு, பாதி உலகம் அலட்சமா இருக்கு. மணி கிட்டத்தட்ட 8:30 போகுதுல்ல தமிழா. கைஸ் நான் இப்போ தான் வந்து வீட்டுக்கு வந்துட்டு பாஸ்போர்ட் அப்பாயின்மெண்ட் எடுத்துட்டேன். ஐ திங்க் 1 மந்த்துக்கு அப்புறம் தான் கிடச்சிருக்கு, June 26 கிடச்சிருக்கு. ஸோ இங்கே ஹாலிஃபாக்ஸில் இப்போ வாக்இன் அப்பாயின்மெண்ட்லாம் அக்செப்ட் பண்ணுறதே கிடையாது. ஒன்லி வந்து அப்பாயின்மெண்ட் இருந்தால் மட்டும்தான் போக முடியும், வாக்இன் அக்செப்ட் பண்ண மாட்டுறாங்க. ஸோ அதனால் வந்து நான் இப்போ அப்பாயின்மெண்ட் புக் பண்ணியிருக்கேன். புக் பண்ணிவிட்டு ஐ திங்க் இன்னும் 1 மந்த் கழித்து போகலாம். எனக்கு ஹரி கிடையாது. இன்கேஸ் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னா நீங்கள் அங்கே வந்து ப்ரீமியம் ஆப்ஷன் வந்து எடுத்துக்கலாம். நானும் எடுக்கலாம் தான் நினச்சேன். அன்றைக்கி வந்து நான் ரொம்ப ஹரியில் இருந்தேன், என்னால் ரொம்ப நேரம் வெயிட் பண்ண முடியாது. ஏன்னா ப்ரீமியமே போனால் கூட அவங்க அப்ளிகேஷனை ரீடூ பண்ணி ஒரு 2-3 மணி நேரம் ஆக்கிடுறாங்க. அவ்வளோ டைம் எனக்கு இல்லை, ஒரு முக்கியமான ஒரு ப்ரெசன்டேஷன் இருந்துச்சு, அதனால் நான் திரும்ப வந்துட்டேன். பட் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா இதுக்கெல்லாம் ப்ரிப்பேர்டாக போங்க. ஸோ நான் இப்போ சொல்கிறேன், நீங்கள் வந்து PR வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் அப்ளிகேஷனில் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம், உங்களோட அட்ரஸ் வந்து கனடா அட்ரஸ் இருக்கணும், அதுக்கப்புறம் வந்து அடிஷ்னல் அட்ரஸ் வந்து இந்தியா அட்ரஸ் இருக்கணும். அப்படியே வந்து நீங்கள் PR இல்லை டெம்பரரி ரெசிடென்ட்னா அப்படியே உள்டாவா உங்களோட அட்ரஸ் வந்து இந்தியா அட்ரஸ் இருக்கணும், கனடா அட்ரஸ் ஓகே. அடுத்து வந்து உங்கள் ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேட்டஸ், எதர் ஒர்க் பர்மிட்டோ இல்லை EKOPR EPRன்னு சொல்லுவாங்க, அந்த EPRை கூட அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதனால் உங்கள் ஸ்டேட்டஸ் வந்து அதை எடுத்துகிட்டு போகணும் கையில். அடுத்த விஷயம் உங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரூஃப். ஸோ வந்து லோக்கல் ப்ரூஃப் ஒன்று கேட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எய்தர் யூட்டிலிட்டி பில் இருக்கணும், பேங்க் ஸ்டேட்மெண்ட் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், பேங்க் ஸ்டேட்மெண்ட் அக்செப்ட் பண்ணலை. ஸோ வந்து யூட்டிலிட்டி பில் எல்லாமே என்னோடய நேமில் இருக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த ஐடி இருக்கு இல்லையா, ஸ்டேட் ஐடியிலையும் பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து நான் அந்த அட்ரஸ் சேஞ்ச் பண்ணப்போ பேக்எண்டில் சேஞ்ச் பண்ணிட்டேன், பிரிண்ட் பண்ணலை அட்ரஸ் சேஞ்ச் பண்ணி, அதனால் அதையும் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க. இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன் என்ன சொன்னாங்கன்னா, அந்த CRAல வந்து நம்ம அந்த டேக்ஸ் ஃபைல் பண்ணுவோம் இல்லையா, அப்போ ஒரு அக்னாலஜ்மெண்ட் வந்திருக்கும். ஸோ அந்த டாக்குமெண்ட் கொடுத்தீங்கன்னா கூட போதும் அப்படின்னாங்க. அதை டவுன்லோட் பண்ணி வச்சுட்டேன், நான் ஜூனுக்கு ரெடி ஆகிட்டேன். கண்டிப்பாக வந்து இது ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து பாஸ்போர்ட் ரெனியூவல், ஏன்னா நிறைய பேர் வந்து நான் பார்க்குற நியூ பிரான்சிக்லேருந்துலாம் வராங்க இங்கே, நீங்கள் அந்த மாதிரிலாம் வரீங்க, இங்கே ஹாலிஃபாக்ஸில் ஸ்பெசிஃபிக்காக வந்து பாஸ்போர்ட் ரெனியூவலுக்கு வரீங்க அப்படின்னா, ரெடி டு பே த ப்ரீமியம் ஃபீ, த ப்ரீமியம் லான்ச் ஃபீ. ஏன்னா மோஸ்ட்லி நம்ம அப்ளிகேஷன் பண்ணும்போது அதை ரீடூவே பண்ண விட மாட்டாங்க, கண்டிப்பாக வந்து ரீடூ பண்ணவே விட மாட்டாங்க. நம்ம ரீடூவும் பண்ண முடியாது, பர்ஃபெக்டாக பண்ணிவிடுவாங்க, இல்லைனா ரெடி டு பே சம் அடிஷ்னல் ஃபீ. ஸோ இதுதான் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ வந்து கண்டிப்பாக வந்து இந்த வீடியோவும் ஒரு சின்ன இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். அன்டில் தென், பை ஃப்ரம் தமிழ்.